வணக்கம் நண்பா, நான் தான் அவங்க இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் பாஸ்ல வந்து வீக் 6 மிஷன்ஸ் வந்து அன்லாக் ஆயிருக்கு. அதில் என்னென்ன மிஷன்லாம் இருக்குது, அதை எப்பெல்லாம் முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Come on, never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. ஃபஸ்ட்டு வந்துட்டு எலைட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ண பிளேயர்ஸ்க்கு என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீ பாஸ் பிளேயருக்கு என்னென்ன மிஷன் இருக்குன்னு பார்த்துலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட்டு எலைட் பாஸ் பர்ச்சேஸ் பண்ண பிளேயருக்கு ஃபஸ்ட் மிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக வந்துட்டு 800 டேமேஜ் வந்து சிங்கிள் மேட்ச்சில் வந்து எடுக்கணும், கிளாசிக் மேட்ச்சில். சரிங்களா? எடுத்தீங்க அப்படின்னா அந்த மிஷன் வந்து முடிஞ்சிடும். ரெண்டாவது மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18 எனிமியை வந்து அசால்ட் ரைஃபிளில் ஷாமியில் வந்துட்டு ஷான்ராக் மேம்பில் கில் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 20 எனிமியை வந்துட்டு அசால்ட் ரைஃபிளில் பொச்சினைக்கு வந்துட்டு பொச்சினைக்கு இடத்துல வந்து கில் பண்ணணும். அதுவும் இல்லையா, 16 எனிமியை வந்துட்டு அசால்ட் ரைஃபிளில் சாண்ட் மார்டின் மிராமர் மேப்பில் வந்து கில் பண்ணணும். நீங்கள் வந்து பொச்சினைக்கு இறாங்கல் மேப்பையே சூஸ் பண்ணிக்கோங்க, அதான் எப்போதுமே ஆடுவீங்க, அதனால் அதை ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். சரி, அடுத்த மிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 மேட்ச்சில் வந்து 8 ஸ்கோப் இருக்கு இல்லையா, அதை வந்து பிக்கப் பண்ணணும் கிளாசிக் மேட்ச்சில். அது பண்ணிங்கன்னா அந்த மேட்ச் அந்த மிஷின் வந்து முடிஞ்சிடும். கடைசியாக என்ன மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, 14 மேட்ச் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடணும். எந்த மேட்ச் வேணாலும் விளாடலாம், நீங்கள் அரானா விளாடுங்க இல்லை கிளாசிக் விளாடுங்க, எது வேணாலும் விளாடுங்க. 14 மேட்ச் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் விளாடணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து ஃப்ரீ பாஸ் பிளேயர் என்ன மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் மிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 10 வந்து லிவிக் மேட்ச்சில் லிவிக் மேப்பில் வந்துட்டு 12 தடவை வந்து ஃபினிஷ் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா அந்த மிஷன் வந்து முடிஞ்சிடும். அடுத்த மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, 10 மேட்ச் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளாசிக் மோட் வந்து ஆடணும். அப்படி இல்லைன்னா 10 மேட்ச் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டீம் அரேனா வந்து விளாடணும். அதுவும் இல்லையா, 6 எனிமியை வந்து ஷார்ட் கனில் லிவிக் மேப்பில் கில் பண்ணணும். இது மூணில் ஏதாச்சும் ஒன்று பண்ணாலே வந்து முடிஞ்சிடும். நீங்கள் லிவிக்கை கூட சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அரேனா கூட ஆடி மேட்ச்சை வந்து முடிச்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்குது இந்த மிஷின். அதுக்கப்புறம் அடுத்த மிஷன் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வின் கிளாசிக் மேட்ச் 1 டைம் வைல் வியரிங் 3rd லெவல் ஹெல்மெட். அதாவது 3rd லெவல் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து மேட்ச் ஜெயிக்கணும். பண்ணிங்க அப்படின்னா அந்த மிஷன் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 எனிமியை வந்து ஷார்ட் கனில் இறாங்கல் மேப்பில் வந்து கில் பண்ணணும் கிளாசிக் மூனில். சரிங்களா? அது பண்ணிங்க அப்படின்னா அந்த மிஷன் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெசர்ட் டீகில் வந்து 8 மேட்ச்சில் வந்து கிளாசிக் மூனில் பிக்கப் பண்ணணும். பிக்கப் பண்ணிங்கன்னா அந்த மிஷன் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். கடைசியாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, MK12 வந்து 10 மேட்ச்சில் வந்து நீங்கள் வந்து பிக்கப் பண்ணணும் கிளாசிக் மூனில். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாலும் வாங்கிட்டு மறுபடியும் கொடுத்துட்டீங்கனாலும் அந்த மிஷன் வந்து முடிஞ்சிடும். சரி, ஓகே நண்பா, இந்த வாரம் மிஷன்லாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எதை பற்றிலாம் வீடியோ போஸ்ட் பண்ணலாம்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை ஆல்ல போட்டுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். பாய்.